ஹே கைஸ், வெல்கம் பேக் டு எம்மிங் மேட்ச். இன்றைக்கி நம்ம வந்து நோ எஸ்எம்பி சீசன் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது நம்ம ஒரு எஸ்எம்பி சீசன் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ சீசன் 2 மாதிரி இல்லாமல் சீசன் 1 மாதிரி இல்லாமல் ஸோ இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் கைஸ். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் கைஸ். இந்த வாட்டி ஒரு 9 மெம்பர்ஸ் இருக்கும். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எல்லாம் ஃபஸ்ட் எபிசோடில் டைமண்ட் ஆர்மர் வரைக்கும் போயிட்டாங்க கைஸ். நம்ம பில்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஸ்பான்னு அப்புறம் நெதர் அப்புறமா நெதர் உள்ள அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இந்துவும் நல்லா இருக்காது கைஸ். ஸோ இதான் லாஸ்ட் டைமில் பண்ணது. ஸோ அதனால் ஸோ நீங்கள் ஸ்பான்னு அந்த நெதர்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒரு எண்டர்மேன் இருந்தாங்க கைஸ். சும்மா அவனை போய் அடிச்சா ஃபஸ்ட்டு செத்தே நான் தான் கைஸ் இதில். ஸோ அவன் என்ன போட்டு தள்ளிட்டான். ஆனால் கடைசியில் அந்த எண்டர்மேன் என் கையில் தான் செத்தான். ஸோ அங்கே தப்பிச்சு அங்கே இங்கே தப்பிச்சு என் வீட்டுலேயே வந்து மாட்டிக்கிட்டான். ஸோ நான் போய்ட்டு ஸ்டெப்ஸு கடையில் வந்துட்டு அவனை அடிச்சுட்டு போயிட்டேன் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்து நான் அவனை போட்டு தள்ளினேன் கைஸ். ஃபஸ்ட்டு அயனே நம்மளுக்கு தான் கிடச்சிச்சு. ஸோ நான் பில்டு அதாவது நம்ம பேஸ் பில்டு எங்கே பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு அந்த மவுண்டெயினில் ஒரு 4000 கிடச்சிது கைஸ். ஸோ நம்மளுக்கு தான் ஃபஸ்ட் அயன். ஸோ இந்த சர்வரில் ஃபஸ்ட்டு பேஸ் நம்ம தான் பில்ட் பண்ணோம் கைஸ். வழக்க போல் நம்ம ஃபஸ்ட்டு எபிசோடில் என்ன பண்ணுவோமோ ஸோ அதான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கான ஒரு பேஸ் கட்ட போகிறோம். ஸோ அது இப்போதைக்கு உட்டன் பேஸ் தான். ஸோ போக போக மாடர்ன் ஹவுஸ் மாதிரி கட்டிக்கலாம் கைஸ். இப்போதைக்கு உட்டன் பேஸ் தான். ஸோ அதுக்காக உட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுங்க கைஸ். நான் கொஞ்சம் உட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன் கைஸ். இங்கே தான் நான் உட் மைன் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும்போது ஸோ இந்த மவுண்டெயினில் வந்து நம்மளுக்கு அயன் கிடச்சிச்சு கைஸ். ஸோ இந்த இடத்துல மொத்தம் 4 அயன் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம திரும்ப உட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் கைஸ். கைஸ் அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தால் இந்த இடத்துல கிராவலு ஸ்டோன்னு அங்கே ஃபுல்லாக கிராவல் மட்டும் தான் கைஸ் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு ஸ்டோன் வேணுன்றதுனால ஸ்டோன் மைன் பண்ணதுக்கு வந்தேன். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டோன் மைன் பண்ணியாச்சு கைஸ். உட்டு ஸ்டோன் எல்லாம் கலெக்ட் பண்ணி முடிச்சோன்னா லேண்ட் கிளியர் பண்ண போயிட்டேன் கைஸ். ஸோ லேண்ட் கிளியர் பண்ண போனப்போ அந்த இடத்துல தண்ணியெலாம் இருந்துச்சு. ஸோ அந்த தண்ணியெல்லாம் மூட்டுறதுக்காக பக்கத்தில் இருந்த டர்ட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு கைஸ். ஸோ ஃபைனலி அந்த தண்ணியை மூடிட்டேன் கைஸ். அதுக்கப்புறமா பேஸ் பில்ட் பண்ணுறதுக்காக அவுட்லே போட ஆரம்பிச்சினேன். ஸோ நம்மளோட பேஸ் வந்து கட்டி முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். கைஸ் திரும்ப அந்த எண்டர்மேன் வந்து கண்ணில் மாட்டினா. ஸோ அப்போ அடித்து அவன்கிட்ட அந்த எண்டர் பல்ல பிடிங்கியாச்சு நம்ம கைஸ். ஃபைனலி நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரை போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அவுட்லேயே மேலேயே திரும்ப ஒரு லேயர் ஏற்றணும். ஸோ நான் உங்களை ஃபுல் வீடியோ கட்டி முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன் கைஸ். கைஸ் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் போராட்டத்துக்கப்புறமா நம்ம பேஸை கட்டி முடிச்சாச்சு. ஸோ கட்டிகிட்டு இருக்கும்போதே சென்டரில் உட்டுக்கள் ஆகிடும். ஸோ திரும்ப போயிட்டு மைன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் 1.5 hours ஆயிடுச்சு கைஸ். ஸோ இப்போ சும்மா சுற்றி காட்டுற பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டோரேஜ் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து நம்ம இந்த ஃபர்னன்ஸு நம்ம பெட்டு ஸோ அதெல்லாம் வச்சுக்கலாம் கைஸ். ஸோ அதுக்கு கீழே வந்து மைனிங் போகிற ஸோ அந்த மைனிங் போகிற திங்ஸு ஸோ அதெல்லாம் கீழே வச்சுக்கலாம். ஸோ நம்ம வீட்டோட அவுட்லுக் வந்து இதுதான் கைஸ். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த எஸ்எம்பியில் வந்து மொத்தம் 9 மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ நான் அப்புறமா பார்த்திவ் ப்ரோ அப்புறம் யூஸ்டி கிரியேட்டிவ் அப்புறம் ஆஸ் கேமிங் ஆர்கே அப்புறம் தருண் ப்ரோ இருக்கார் அப்புறம் டாசாய் ப்ரோ இருக்கார் அண்ட் ஃபைனலி வந்து முகுஸ் கேமிங் அப்புறமா ஜெய் ப்ரோ இருக்காங்க. ஸோ மொத்தம் 9 பேர் இருக்கும். ஸோ கைஸ் சர்வரில் நம்ம தான் ஃபஸ்ட்டு பேஸ் கட்டணும். ஸோ இந்த சர்வர் சேம் அப்படியே அந்த ரெண்டு சர்வர் மாதிரி தான். ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ ஆனால் அந்த சர்வர்லேருந்து வித்தியாசமாக இருக்கும் கைஸ். ஏன்னா இந்த தடவை நிறைய மெம்பர்ஸ் வேறு இருக்கும். ஸோ இந்த சர்வர் வந்து கிட்டத்தட்ட நிறைய நாள் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கோம் கைஸ். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் படி தான். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோக்கு லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரீ நடுவேன். ஸோ நம்ம வீட்டு முன்னாடியே நடலாம் கைஸ். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு டார்கெட் வந்து 5 likes வச்சுக்கலாம். ஸோ போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ மறக்காமல் 5 likes கொடுத்துருங்க கைஸ். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மைனிங் ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஏன்னா நான் இந்த பேஸ் கட்டிகிட்டு இருக்கும் போதே கிட்டத்தட்ட 2-3 பேர் அயன் ஆர்மையாக எடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தால் டைமண்ட் ஆர்மையாக எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒர்க் இருக்குன்னு போயிட்டாங்க. ஸோ கைஸ் கிட்டத்தட்ட இந்த வீடியோ மட்டுமே 3 hours இருக்குது. ஸோ நான் அவங்களுக்கு 6 minutes ட்ரிம் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கேன் கைஸ். ஸோ வீடு கட்டுறது கிட்டத்தட்ட 1 hour இருந்துச்சு. லூட் கலெக்ட் பண்ணுறதுக்கு 1.5 hours ஆகிட்டேன். ஸோ இன்னும் 1.5 hours என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் கைஸ் சர்வரில். ஸோ இந்த லேண்ட் கிளீன் பண்ணுறது ஸோ இதுக்கெல்லாமே அதிக டைம் ஆயிடுச்சு கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கன்ஃபார்ம் நம்ம டைமண்ட் மைன் அயன் மைனிங் போயிடுவோம். ஸோ அயன் எப்படினாலும் 1 stack கிட்டத்தட்ட 1 or 2 stack எடுத்துகிட்டு வந்துடுவோம் கைஸ். ஸோ டைமண்ட் எப்படின்னா நம்மளுக்கு ஆர்மர் செய்கிற அளவுக்கு வேணும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ 5 likes கொடுத்துருங்க.